சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்ப பக்தர்களுக்கும் நம்ம ஃபாலோயருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கார்த்திகை மாதம் கடும் தவம் போல விரதம் இருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது வந்து உபயோகரமாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐயப்பன் கோவிலில் குருதி பூஜையா, ஐயப்பனுக்கு ரத்தத்தால் பூஜையா? நம்ம விரதம் இருக்கும்போது அசைவங்களை தவிர்க்கிறமே, அப்போ ஐயப்பன் கோவிலில் ரத்தத்தால் பூஜை செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும், ஐயப்பனின் திருவாபரண பெட்டி எத்தனை பெட்டி, அதாவது மூணுங்கிறது நமக்கு தெரியும், அந்த மூணு பெட்டியில் என்னென்ன இருக்குது, அது எப்படி பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். குருதி பூஜைங்கிறது ரத்தத்தால் ஐயப்பனுக்கு செய்யப்பட்டு கொண்டிருந்த ஒரு பூஜை. ஆனால் இந்த குருதி பூஜை இப்போ வந்து ரத்தத்தால் செய்யறதில்லை. மிருகங்களை பலியிடுவதை காலப்போக்கில் மாற்றி, அந்த முறையை மாற்றிட்டு இப்போ சிகப்பு நிற ஒரு சாயம், அதாவது சாயம்னு சொல்கிறத விட நம்ம ஆரத்தி எடுக்கிறோம் இல்லையா, கல்யாணம் முடிஞ்சு வரும்போது பொண்ணு மாப்பிள்ள வரும்பொழுதெல்லாம் அந்த ஆரத்திக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் குங்குமம் சுண்ணாம்பு போன்ற கலவையை கலந்தா ஒரு ரத்தம் போன்ற ஒரு சிவப்பு நிற திரவம், அதாவது தண்ணி மாதிரி ஒன்று கிடைக்கும், அதால் பூஜை பண்ணுறாங்க. அதில் குங்குமத்தையும் அதிக அளவில் கரைச்சி அந்த பூஜை செய்கிறாங்க. அது குருதி போல, அதாவது ரத்தம் போல் காட்சி தரும். அந்த ரத்தத்தால் ஐயப்பன் கோவிலில் பூஜை செய்யப்படுது. இந்த பூஜை முன்னாடி காலத்தில் 1930க்கு முன்னாடி வரைக்கும் மிருகங்களை பலியிட்டு இந்த பூஜை செஞ்சாங்க. இந்த பூஜை வந்து முதல்ல ஐயப்பன் கோவிலில் முன்னாடிலாம் செய்யலை. ஆரம்ப காலத்தில் இந்த குருதி பூஜை ஐயப்பன் கோவிலுக்கும் பக்கத்தில் இருக்கிற வனப்பகுதியில் 18 விதமான குடில்கள், அதாவது தென்னங்கீற்றால் ஆன சின்ன சின்ன வீடு மாதிரி குடில்கள் அமைச்சு, அதாவது அதை வந்து மலையாளத்தில் அம்பலம்னு சொல்லுவாங்க, சின்ன அம்பலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொட்டகை மாதிரி அமைச்சு அதில் வன தேவதைகளை ஆவாகனப்படுத்தி, அதாவது தேவதைகளை, வன தேவதைகள், ஐயப்பனின் பரிவாரங்கள், ஐயப்பனின் பூத கணங்களை அந்த குடிலுக்குள் வர வச்சு அதில் கோவிலின் நம்பூதிரி, மேல்சாந்தி, ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே அந்த பூஜையில் கலந்துக்குவாங்க. அந்த பூஜையை மேல்சாந்தியோ நம்பூதிரியோ ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்களோ செய்வதில்லை, பழங்குடியினர்கள் அந்த பூஜையை செய்தார்கள். அதன் பிறகு காலப்போக்கில் அந்த பூஜையை அங்கேயே வந்து மிருகங்களை பலியிடுவதை தவிர்த்துட்டு பூசணிக்காயை வெட்டி பலி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பலிகள் அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் இதை வந்து கோவிலில் பண்ணுறாங்க. கோவிலில் எந்த இடத்துல பண்ணுறாங்கன்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ஐயப்பனின் ஜீவ சமாதின்னு சொல்லக்கூடிய ஐயப்பனின் மணிமண்டபத்தின் முன்னாடி இந்த பூஜை நடைபெறும். மகர விளக்கு காலத்தில் இந்த பூஜை தான் ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜையின் கடைசி பூஜை. இந்த சம்பிரதாயத்தோடு கோவிலின் நடை முழுமையாக அடைக்கப்படும். இந்த பூஜையை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெண்கல பாத்திரம், செம்பு பாத்திரத்தில் வந்து இந்த சிகப்பு நிற தண்ணீரை விட்டு இந்த சிகப்பு நிற திரவத்தை நிரப்பி அதை வந்து ஒரு பூஜையாக பண்ணுவாங்க. இதை பூஜை பண்ணுறவங்க ஒரு பழங்குடியின வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் இப்போவும் இந்த பூஜையை பண்ணுறாங்க. இவங்க இந்த பூஜையை செஞ்சுட்டு வன தேவதைகள், பரிவாரங்கள், பூதகணங்கள் இதை எல்லாமே வந்து, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த நீங்கள் இனி இந்த காட்டுக்கு முழு பாதுகாப்பையும் கொடுங்க, பூதகணங்கள் இவர்களுடைய வாயை அவுத்து விடுறதாகவும், ஐயப்பன் கோவிலுக்கு போகிற யாரையும் காட்டு விலங்குகள் இதுவரை தீண்டியதில்லை, இன்னைக்கு லட்சோப லட்சம் பேர் போகிறோம், அன்னைக்கு 100 பேர் 50 பேர் தான் ஒவ்வொரு குழுவாக சேர்ந்து, அதாவது ஒவ்வொரு குரூப்லேயும் 10 பேர் 20 பேர் போனாங்க. இன்னைக்கு கூட ஒரு 100 பேர் போகிற ஒரு குரூப் போனாலும் அதில் ஒருத்தரை வந்து ஒரு புளியை அடிச்சுட்டா கண்டிப்பாக யாரும் போய் காப்பாற்ற முடியாது. உடனே கூட்டத்திலேருந்து நம்ம எல்லாரும் நம்மளை காப்பாற்றிக்க சிதறி ஓடுவோமோ தவிர வேற எதுவும் நம்மளால் செய்ய முடியாது. ஒரு புலி தன்னோட பாய்ச்சலில் ஒரு 10 பேரையாவது சாட்சிக்கும். விலங்குகளால் பக்தர்களுக்கு இதுவரை தொந்தரவு எதுவும் ஏற்படாததற்கு அந்த வன தேவதைகள், அந்த பூதகணங்கள், ஐயப்பனின் பரிவாரங்களின் வாயை கட்டுவதாகவும், இந்த மண்டல பூஜையின் நிறைவில் அந்த பூதகணங்கள் மிருகங்களின் வாயை அவிழ்த்து விடுவதாகவும் இந்த சம்பிரதாயத்தை சொல்கிறாங்க. அந்த சம்பிரதாயம் முடிஞ்ச பிறகு அந்த குருதி நிரப்பப்பட்ட அந்த பாத்திரத்தை கவிழ்த்து வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்காம கோவில் நடையை சாத்திட்டு எல்லோரும் கீழே பம்பைக்கு இறங்கி வந்துடுறதா ஐதீகம். இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பூஜையை நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக மகர விளக்கு பூஜை முடிஞ்சு நீங்கள் அங்கே காத்திருந்து பார்க்கணும். இது இரவில் செய்யப்படும் பூஜை. இந்த பூஜையை செய்கிறவங்க தலையில் சிகப்பு நிற துண்டை கட்டியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். அவங்க வரதை வச்சு இவர்
பக்தர்கள் வந்து இந்த பூஜை செய்ய வந்திருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்பு கிடைப்பவர்கள் கண்டிப்பாக இந்த வருடமே இந்த குருதி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். இது உங்களோட தோஷங்களையும் உங்களுக்கு இருக்கும் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற ஏதேனும் துர்சக்திகளால் உங்களுக்கு ஏதேனும் தொந்தரவு இருந்தாலும் அல்லது வருங்காலத்தில் அது போன்ற தொந்தரவுகளையும் கொடுக்காமல் இருப்பதற்கு இந்த பூஜையை பார்ப்பது மிகப்பெரிய பலனை தரும். மீசை வச்ச ஐயப்பனை வழிபாடு செய்யலாம்னு சொல்லியிருந்தேன். மீசை வச்ச ஐயப்பனை சபரிமலையிலேயே நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த திருவாபரண பெட்டி ஊர்வலத்தை பற்றி அடுத்தது நம்ம பேச போகிறோம் இல்லையா. அந்த திருவாபரண பெட்டியில் ஐயப்பனோட திடம்புன்னு சொல்லக்கூடியது அது என்னென்னா, நீங்கள் கேரளாவில் நிறைய கோவில்களில் பார்த்துருப்பீங்க, யானை மேலே ஒரு வெல்வெட் துணி மாதிரி ஒரு பட்டு துணி மாதிரி இருக்கும், அந்த துணியில் அலங்காரம் பண்ணி சாமியோட தலைப்பகுதி அதாவது முகத்தை மட்டும் கொண்டுட்டு வருவாங்க. அந்த முகத்திற்கு பேர் திடம்புன்னு சொல்லுவோம். அதை வந்து யானை மேலே வச்சு கொண்டு வரதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஐயப்பனோட இந்த மண்டல பூஜை மகர விளக்கு காலத்தில் 6 நாள் அந்த பூஜை நடக்கும். அந்த 6 நாளும் ஐயப்பன் 18ஆம் படி வரை வந்து அந்த திடம்பு வடிவில் மீசை வைத்த ஐயப்பன் வந்து 18 படியை பார்த்துட்டு போவார். அதில் 1 நாள் சரங்குத்திக்கு போய் கன்னிமார்கள் வந்திருக்காங்களா அதாவது கன்னிச்சாமிகள் வந்திருக்காங்களா அவர்கள் சரங்குத்தி இருக்கிறார்களான்னு பார்த்துட்டு போகும் பொழுது, நீங்கள் கவனிச்சிருக்கலாம் சில பேர் கலந்துருப்பீங்க, இந்த சரங்குத்திக்கு போகும் பொழுது ஐயப்பன் ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாட்டத்தோட மேலதாளத்தோட மிக விமரிசையாக ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு போவார். போயிட்டு சரங்குத்தியில் எல்லாரும் வந்திருக்காங்களான்னு பார்ப்பாரு. எல்லாரும் வந்திருக்காங்க, லட்சோபம் லட்சம் கன்னிசாமிகள் வந்து சரங்குத்தி இருக்கிற அடையாளத்தை பார்த்துட்டு அவர் திரும்ப வரும் பொழுது மிக சோகமயமாக வருவார். அப்ப எந்த ஒரு ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவும் இல்லாமல் ஐயப்பன் நிதானமாக அமைதியாக சன்னிதானத்தை வந்து அடைவார். 6 நாளில் 5 நாள் வந்து 18 படியை மட்டும் பார்த்துட்டு சன்னிதானம் திரும்பிடுறார். 1 நாள் மட்டும் சரங்குத்தி போயிட்டு வந்து 18ஆம் படி பார்க்குறார். அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய உங்களுக்கு காட்சி தரக்கூடிய ஐயன் ஐயப்பன் மீசை ரூபத்தில் மீசை வைத்த கோலத்தில் உங்களுக்கு காட்சி தருவார். உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுப்பவராகவும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பவராகவும் உங்கள் குழப்பத்திற்கு பதிலை கண்டுபிடித்து தருபவராகவும் உங்கள் எதிரிகளை இருந்த இடம் தெரியாமல் செல்லக்கூடிய வகையில் அனுகிரகம் செய்பவராகவும் ஐயப்பன் காட்சி தருவார். அந்த தரிசனத்தை உங்களுக்கு பிராப்தம் இருந்தால், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், ஐயப்பனின் அனுகிரகம் உங்களுக்கு இருந்தால், நீங்களும் இந்த ஆண்டோ அடுத்த ஆண்டோ விரைவில் அது போன்ற தரிசனத்தை செய்து உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய வளத்தை பெற என்னுடைய வாழ்த்துக்களும் என் சார்பான பிரார்த்தனைகளும். கலியுக வரதனாம் கண் கண்ட தெய்வமாம் ஐயப்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த கலியுக வரதன்னு ஏன் சொன்னோம், ஏன் ஐயப்பனுக்கு அந்த பெயர் வந்ததுன்னா, கலியுகத்தில் நாம் வாழும் இந்த காலத்தில் மணிகண்டனாக அவதாரம் எடுத்து ராஜசேகர மன்னனுக்கு மிகப்பெரிய சாப விமோசனத்தை கொடுப்பவனாக இருந்த ஐயப்பனின் வரலாறு நம் காலத்தில் நாம் பிறந்த இந்த காலத்தில் கலியுகத்தில் நிகழ்ந்ததால் அவரை கலியுக வரதன்னு சொல்றோம். சரி, கண் கண்ட தெய்வமாம் ஐயப்பன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஏன் கண் கண்ட தெய்வம்னு அவருக்கு மட்டும் சொல்றோம்னா, அதாவது நாம வாழ்ற காலத்தில் நம் கண்ணால் கண்ட தெய்வம், நம் கண்ணால் கண்டு அவரின் வாழ்க்கையை பார்த்தது நம் முன்னோர்கள், நம் மூதாதையர்கள் அவரின் வாழ்க்கையை பார்த்திருக்கிறார்கள், அவர் வாழ்க்கையை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் ஐயப்பனை கலியுக வரதனே, கண்கண்ட தெய்வமே, ஏழை பங்காளனே என்றெல்லாம் நம்ம வந்து துதி பாடுகிறோம், அவன் புகழை போற்றுகிறோம். அப்படிப்பட்ட ஐயப்பன் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீங்கள் வாழ்வில் மிக சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியோடும் உங்கள் குடும்பத்தில் ஒரு அமைதியும் ஒரு ஒற்றுமையும் திகழ அந்த ஐயப்பன் கண்டிப்பாக அருள் புரிவார் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி. ஓம் சாமியை சரணம் ஐயப்பா.